சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா ஆகஸ்ட் மாதம் விடுதலையாவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. 2017 பிப்ரவரி முதல் சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன் பெங்களூருவைச் சேர்ந்த டி நரசிம்மமூர்த்தி மூலமாக ஆர்டிஐயில் சசிகலா எப்போது வெளியில் வருவார், வெளியில் வருவதில் ஏதேனும் சிறை விதிமீறல்கள் உள்ளதா என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேட்டார். மே 14 தேதி ஆர்டிஐ மூலம் அவர் அளித்த மனு மே 21 தேதி சிறை நிர்வாகத்திற்கு கிடைத்தது. ஆர்டிஐயில் கேட்ட கேள்விகளுக்கு சிறை கண்காணிப்பாளர் ஜூன் 6 தேதி கொடுத்த பதிலில் குற்றவாளிகளின் விடுதலை தேதியை கணக்கிடுவதில் பல்வேறு விதிமுறைகள் உள்ளடங்கி உள்ளன. இந்த நிலையில் சசிகலாவுக்கான அபராத தொகையை நீதிமன்றத்தில் செலுத்துவதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன என்கிறார்கள் அமமுக தரப்பில். வரும் ஜூலை 1 வாரத்தில் அபராதம் செலுத்தப்படலாம் என்றும் அதிலிருந்து 1 மாத காலத்திற்குள் விடுதலை தேதி நிச்சயிக்கப்படலாம் என்றும் சட்ட வட்டாரங்களில் கூறுகிறார்கள். பாஜகவின் ஆவணப்படுத்துதல் நூலகத்துறை ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் பாஜக தலைமைக்கு நெருக்கமானவராக கருதப்படுபவருமான ஆசிர்வாதம் ஆச்சாரி இன்று ஜூன் 25 தனது ட்விட்டரில் திருமதி சசிகலா பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து ஆகஸ்ட் 14 தேதி விடுதலை செய்யப்படுவார் என்று தெரிகிறது, மேற்படி தகவல்களுக்கு காத்திருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல் சமூக தளங்கள் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. பாஜக முகாமில் இருந்தே இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருப்பதால் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி குன்கா வழங்கிய தீர்ப்பை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் இவர்கள் 4 வரையும் கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி குன்கா வழங்கிய 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் உள்ளிட்ட தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜெயலலிதா மறைந்ததால் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 4 பேரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் அடைக்கப்பட்டனர். அவரை டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அவ்வப்போது சிறையில் சென்று சந்தித்து வருகின்றனர். இதனிடையே நன்னடத்தை விதிகளின்படி சசிகலாவை தண்டனை காலம் முடியும் முன்பாகவே சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவுக்கு நன்னடத்தை விதிமுறைகள் பொருந்தாது, தண்டனை காலம் முழுவதும் அனுபவித்த பிறகே சசிகலா விடுதலை ஆவார் என கர்நாடக சிறைத்துறை இயக்குநராக இருந்த NS மெகரிக் தெரிவித்திருந்தார். அதே சமயம் தனது கணவர் நடராஜன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போதும் அவர் உயிரிழந்த போதும் சசிகலா பரோலில் வெளியே வந்து மீண்டும் சிறை சென்றார். இந்த நிலையில் சசிகலாவின் விடுதலை தொடர்பாக பாரதிய ஜனதாவின் ஆசீர்வாதம் ஆச்சாரி ட்விட்டரில் சசிகலா விடுதலை பற்றிய இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். இதன் காரணமாக தமிழக அரசியல் வட்டாரங்கள் சூடாகி உள்ளது.